ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பிரதோஷ தினத்துல யமபயம் அறுக்கச் செய்யும் திருக்கடையூர் காலசம்ஹாரமூர்த்தி பதிகமும், திருக்கடையூரில் ஈசன் யமனை காலால் உதைத்ததன் பின்னால் உள்ள இரகசிய தத்துவத்தையும் பார்க்கலாம். காலதேவனை காலால் உதைக்கலாமா? தன்மீதே பாசக்கயிற்றை வீசிய யமனை தன் காலால் உதைத்தார் சிவபெருமான். இது புராணம். காலம் தவறாமல் தன் கடமையை செய்ய வந்த காலதேவனை காலால் உதைக்கலாமா? தன்னை ஒரு பக்தன் வழிபட்டு விட்டான் என்பதற்காக நீதி வழங்க வந்த நீதி தேவனையே தண்டிக்கலாமா? அப்படியானால் ஆயுள் முடியும் பொழுது அனைவருமே அந்த சிவபெருமானை ஆலிங்கனம் செய்து கொண்டு யமனிடமிருந்து தப்பிவிட மாட்டார்களா? இவையெல்லாம் நியாயமான கேள்விகள்தான். இவற்றுக்கு பதில் காண முயலும் போது புதிய புதிய உண்மைகள்லாம் வெளிப்படுகின்றன. அதை பார்க்கலாமா? யமதர்மன் சர்வேஸ்வரனான சிவபெருமானை தினமும் உபாசிப்பவன். தேவர்கள், மானிடர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், தெய்வத்தை நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள் என்ற பாகுபாடின்றி அவரவரின் கர்மவினைகளுக்கேற்ப காலமறிந்து நீதி வழங்கும் பொறுப்பு அவனுக்கு உண்டு. சிந்தனையின் இருப்பிடம் மூளை என்றால் ஆசாபாசத்தின் உணர்ச்சிகளின் இருப்பிடம் இதயம். எல்லோரும் இறைவனின் திருவடிகளை தனது சிரத்தில் ஏற்க விரும்பினார்கள் என்றால் இறைவனின் திருவடிகள் தன் மார்பிலேயே பதிய வேண்டுமென்று தவம் இருந்தான் அந்த யமதர்மன். உணர்ச்சிகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் சத்தியத்தின் பிரதிநிதியாக நீதி பரிபாலனம் செய்ய ஈஸ்வரனின் திருவடிகள் தன் இதயத்திலேயே பதிய வேண்டும் என தினமும் ருத்ரதேவனை பிரார்த்தித்தான் யமதர்மன். அந்த பிரார்த்தனை நிறைவேற மார்க்கண்டேயன் ஒரு கருவியானான். யமன் பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீதுதான் வீசினான். அதே நொடியில் மார்க்கண்டேயன் இறைவனின் திருமேனியை தழுவிவிட்டான். பாசக்கயிறு இறைவனையும் பிணைத்து விட்டது. எல்லாமே ஈஸ்வரனின் சங்கல்பப்படிதான் நடந்தது. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை முதலிலேயே தழுவி கொண்டிருந்தால் நிச்சயமாக யமதர்மன் தன் பாசக்கயிற்றை தான் வணங்கும் தெய்வத்தின் மீது ஒரு காலம் வீச துணிந்திருக்க மாட்டான், இல்லையா? மார்க்கண்டேயன் மீது வீசிய பாசக்கயிறு தன் மீது விழும்படி செய்து இருவருக்கும் தரிசனம் தந்து தன் திருவடியை யமதர்மனின் இதயத்தில் வைத்து யமதர்மனின் பிரார்த்தனையை பூர்த்தி செய்தான் இறைவன். ஆனால் அந்த திருவடி அம்பிகையின் அம்சமாக அமைந்தது யமதர்மன் செய்த பாக்கியம். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயது இருக்க அருள் செய்து அவனது பக்திக்கும் ஒரு பரிசு தந்தார் சிவபெருமான். ஈசன் யமனை காலால் உதைத்த வரலாற்றில் மற்றொரு இரகசிய தத்துவம் உண்டு. அதை பார்க்கலாமா? சிவபெருமான் உமையாறு பாகன் அல்லவா? அவன் பார்வதியை பாதி உடலாக கொண்ட அர்த்தநாரீஸ்வரன். அவன் திருமேனியில் இடதுபுறம் அன்னை உமாதேவியின் அம்சம். மார்க்கண்டேயன் மீதும் தன் மீதும் பாசக்கயிற்றை வீசிய யமனை தனது இடது காலால் தான் உதைத்தான் ஈசன். இடப்பக்கம் சக்தியினுடையது, எனவே இது சிவனின் திருவடி அல்ல. சக்தி பார்வதி தேவியுடையதுதான் அந்த திருவடி. கடமையை செய்த காலதேவனை சிவபெருமான் தன் காலால் உதைக்கவில்லை. மாறாக தர்மம் தவறாமல் தன் கடமைகளை அவன் தொடர்ந்து செய்ய அன்னை சக்தியின் அருள் அவனுக்கு கிடைப்பதற்காகவே அன்னையின் பாதமே தர்மதேவனின் இதயத்தை தொட்டு அவனை வைராகியமுள்ளவனாக செய்தது. அதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பளித்தான். இதுதான் இந்த திருக்கடவுள் ஸ்தல புராண கதை. கடமையை செய்யும் போது கடவுள் என்றும் பாராமல் நீதி தருகிறவன் யமதர்மன். அவன் வெறும் மரண தேவன் அல்ல, உயிர்களை மனித கூட்டிலிருந்து விடுதலை செய்யும் தர்மதேவன். சிவசக்தியின் சங்கல்பத்தின்படி அவன் உயிர்களை கவர்கிறான். அவன் நெருங்கும் வேளையிலும் கூட சிவசக்தியின் அருள் இருந்தால்தான் ஆரோக்கியமும் அருளும் நீடிக்கும் என்பதே இப்புராண கதை சொல்லும் தத்துவம். ஓம் நமக் சிவாய. அபிராமி சரணம் சரணம். யமபயம் அறுக்கச் செய்யும் காலசம்ஹாரமூர்த்தி பதிகம் பார்க்கலாம். தண்டமும் கயிறும் சூளமும் புகைந்த தழல் உமிழ் கண்களும் வளைந்த தந்தமும் சிவந்த குஞ்சியும் கரிய சைலமே அணையமே நீயுமாய் அண்டிய சமனை கண்டுளம் மயங்கி அறிவழிந்து இருவிழிகளும் பஞ்சடைந்து வாய்ப்புலர்ந்து மெய்மந்திடும்போது அம்பிகை தன்னுடன் வருவாய். வண்டுகள் முரன்று முகை குறுக்குடைந்து மதுமழை பொழிந்தாதளைந்து மடல் விரிந்தளர்ந்து பொன்னிறம் பொதிந்த மண்டலம் கொன்றைவார் சடையாய் கண்டவர் உளமும் கண்ணுமே கவரும் கணதன வனிதையர் நெருங்கும் கணவளம் சிறந்த கடவயம் பதியாய் காலனை காய்ந்ததர் பரணே. இதுதான் அந்த பதிகம்.
இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? அவன் சடையில் அணிந்திருக்கும் கொன்றை மலர் எப்படி இருக்கிறது? வண்டுகள் ஆலாபனம் செய்யக்கூடியது, அரும்புகள் மொட்டை விழுந்து தேன்மழை என்றும் பொழியக்கூடியது, மடல் விரிந்து பெரியதாக இருப்பது, பொன்னிறம் கொண்டது, மனம் வீசுவதுமான கொன்றை பூவினை சடையில் உடையவனே. பழைய போர்க்கருவியானதும் தண்டம் எனப்படுவதுமான தண்டாயுதம், கயிறு சூளம், கோபத்தினால் புகை உமிழ்வதைப் போன்ற நெருப்பினை உமிழும் கண்கள், வெளியே தெரியுமாறு இருக்கும் வளைந்த தந்தம் எனப்படுவதுமான பல், சிவந்ததான திருவடி, பாறை ஒத்த கரிய நிறம் ஆகிய வடிவங்களோடு இருப்பவனே. காண்பவர் உளமும் கண்ணும் கவரும்படியாக மிகுந்த செல்வங்களை கொண்ட பெண்கள் நெருங்கும்படியாக இருப்பதும், மிகுந்த அலைகள் உடையதுமான கடவை என்னும் திருக்கடையூர் என்னும் அந்த பதியாய் இருப்பவனே. காலனை வருந்தச் செய்தவனும் ஆனவனே. இறப்பு காலத்தில் வரக்கூடிய காலனாகிய யமனைக் கண்டு உள்ளம் மயங்கி தான் கற்றறிந்த அறிவழிந்து இரு விழிகளும் பார்க்க இயலாமல் பஞ்சடைத்தது போன்ற நிலை கண்டு நீரில்லாமல் வாய் உலர்ந்து அதனால் தளர்ந்து மனமானது குற்றம் கொண்டு திடுக்கிடும்போது உடனாகிய அம்பிகையுடன் வருவாய். இதுதான் இந்த பதிகத்தோட பொருள். இந்த பதிகத்தை இன்னொரு முறை பார்க்கலாம். தண்டமும் கயிறும் சூளமும் புகைந்த தழலுமிழ் கண்களும் வளைந்த தந்தமும் சிவந்த குஞ்சியும் கரிய சைலமே அணையமே நீயுமாய் அண்டிய சமனை கண்டுளம் மயங்கி அறிவழிந்து இருவிழிகளும் பஞ்சடைந்து வாய்ப்புலர்ந்து மெய்மந்திடும்போது அம்பிகை தன்னுடன் வருவாய். வண்டுகள் முரன்று முகைக்குறு குடைந்து மதுமழை பொழிந்தாதளைந்து மடல் விரிந்தளர்ந்து பொன்னிறம் பொதிந்த மண்டலம் கொன்றைவார் சடையாய் கண்டவர் உளமும் கண்ணுமே கவரும் கணதன வனிதையர் நெருங்கும் கணவளம் சிறந்த கடவயம் பதியாய் காலனை காய்ந்ததற் பரணே. ஓம் நமக்ஷிவாய. திருச்சிற்றம்பலம்.